வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. எப்போதும் உண்மையை பேசணும். வெளியாளுங்கள்கிட்ட உண்மையாக பேசுகிறதுக்கு கட்டமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கே நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே வாழ்க்கையில் முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். முதல்ல வெளி உலகத்துக்கு உண்மை பேசுறதுங்கிறது ஈஸி, உங்களுக்கே உங்கள்கிட்ட உண்மை பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த சீட்டிங் பண்ணுறச்ச ஈஸியாக நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. பட் உங்கள் மனசாட்சி தெரியும் நீங்கள் எப்படி ஏமாற்றிருக்கிறீங்கன்னு. ஒரு பர்டிகுலர் ரீஜன், இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரீஜன் இன் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஜிஆர்இ, ஜிமேட்டு, அதுக்கப்புறம் பல எக்ஸாமில் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதுனால அந்த ஊர்லேருந்து வரவங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர், ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டார் முன்னாடியே, இன்னொரு லேடி வந்து எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் சீட்டிங் பண்ண முடியுமோ அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் போட்டுட்டு காரில் ரெட்டு லைட்டை வச்சுன்னு அராஜகம் பண்ணும்போது பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பூஜா கேட்கறன்னு அந்த பொண்ணு பேர். இது மாதிரி நீங்கள் ஏன் ஏமாத்துறீங்க? வாழ்க்கையில் ஷார்ட்கட்ஸ் எடுத்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிடுவீங்க. அண்ட் என்றைக்கு மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி மாட்ட மாத்தீங்க. உலகம் இது என்ன ப்ராப்ளம்னா உலகம் அவுட்கம்முக்கு தான் ரிவார்டு கொடுக்குது, உலகம் ப்ராசஸ்க்கு ரிவார்டு கொடுக்கறதில்ல. அதனால் ஜெயிச்சிடணும் எப்படியாவது அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு மாட்டி விடுவீங்க. உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. ரீசண்டாக ஒருத்தர் போய் ஒரு ஃபாரின் லேண்டில் செட்டில் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார், இனிமேல் மாட்ட போகிறது இல்லைன்னு நினச்சி ரெட்டிட்டில் பீத்திக்கிட்டார் 10 வருஷம் கழிச்சு. இது மாதிரி எங்கள் அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டை நான் ஃபேக் பண்ணேன், எங்கள் அப்பா டிசபிள் பர்சன் நான் சொன்னேன், அதனால் என்னை யாரும் பிடிக்கலை, 10 வருஷம் நான் அப்படியே ஜாலியாக இருந்துட்டேன்னு. கடைசியில் எவனோ அதை படித்து அந்த ஊரில் இருக்கிற இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் தேடி பிடிச்சி அந்த பையனை பிடிச்சி டிபோர்ட் பண்ணி இந்தியாவில் உட்காந்துட்டாங்க. இது எப்படியும் எங்கேயும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எவனாவது ஒருத்தன் பிடிச்சிருவான், இல்லாட்டா அவங்க மனசாட்சி உங்களுக்கு கொண்டுடும். இது மாதிரி ஜெர்மனியில் ஜூஸ் அடைச்சவங்கெல்லாம் போய் அந்தந்த ஊரில் ஒளிஞ்சுப்பாங்க, ஒத்தனையாக தேடி லிஸ்ட்டு போட்டு பிடிச்சின்னு வருவாங்க இஸ்ரேலியிலேருந்து. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா என்றைக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் மாட்டாமல் போகவே முடியாது. நீங்கள் தப்பிச்சாலும் உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள அவமானப்படுத்தாமல் இந்த சொசைட்டி ஓடாது. அதனால் வாழ்க்கையில் ஷார்ட்கட்ஸ் எடுக்காதீங்க. வாழ்க்கையில் ஷார்ட்கட்ஸ் எடுத்தீங்கன்னா என்றைக்காக ஒரு நாளைக்கு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் போச்சு நல்ல கண்ணான்னு வந்துடும். இதை வந்து பாண்டோராஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்கிறது, அந்த பொய்யை 100 பொய் சொல்கிறது, இது பெருசாக பெரிய பொய்யாக போயிடும். ஒரு படத்தில் கமலஹாசனும் நாகேஷும் ஒரு காரில் போவாங்க, அதில் வரும் இது ஃப்ரெண்டோட மாமனார் நாகேஷ். ஸோ கடைசியில் சொல்லிடுவான், கமலஹாசனே கேள்வி கேட்டுல இருப்பான் நாகேஷ், முடிஞ்சால் கட் பண்ணி சீன் போட சொல்கிறேன். மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்கிறது தான் கஷ்டம். கேள்வி கேட்கறது ஈஸி மாமா, பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எதாவது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணால் உண்மையை பேசிடலாம். உண்மையை பேசிட்டீங்கன்னா என்றைக்கு வேணால் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா என்னென்ன பொய் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி பொய் பொய்யாக சொல்லணும். அதுக்கு பதிலாக இதாயா உண்மை, வேணா எடுத்துக்க, வேணாட்டா போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு வேணால் செட்பேக்காக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்சிடும். இதில் வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது
பில்டு பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காகும். எனக்கு இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற இந்த ரெப்யூட்டேஷன் எனக்கு பில்டு பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இப்போ நான் ஏதாவது ஷார்ட்கட் எடுத்து ஈஸியாக பெரிய பணம் சம்பாதிச்சிடலாம். எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு எல்லா பேங்க்கும் ரெடியாக இருப்போம். நான் போய் 4 பேங்க்கில் கடனை வாங்கி மார்க்கெட்டில் போட்டு பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. ஆனால் எனக்கு நேரம் சரி இல்லாமல் நான் வாங்கின ஸ்டாக்கு கீழே விழுந்ததுன்னா பேங்க் என்னால் சுமித்துருவான் எல்லாத்தையுமே. ரைட்டா? பேராசை பெருநஷ்டத்தில் முடியும். நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியும். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை போட்டு பார்ப்போங்கிறதோட இருக்கிறது. ஆனால் மனசு நிம்மதியாக நைட்டுக்கு தலையில் படுக்க வச்சோன்னா தூக்கம் நிச்சயமாக வந்துடும். கடனை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நைட்டு தூங்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனுக்கு பைசா கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் இந்த ஆள் இவ்வளோ சொன்னானே ஐயா, இவனே போய் வெளியே சைடில் கடன் வாங்கியிருக்கிறானா அப்படின்னு நாலு பேர் காரி துப்பினான்னா வாங்கிக்கணும். அதனால் பணம் வரும்னு ஆசைப்பட்டு லிவரேஜ் பண்ணேன்னா, உங்களுக்கெல்லாம் லிவரேஜ் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் சைடில் லிவரேஜ் பண்ணேன்னா அது என்னோட பெரிய முட்டாள்தனம். இதை பண்ணாமல் இருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ரெப்புடேஷனை கட்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டோம், 3 நாளில் அந்த ரெப்புடேஷன் காணாமல் போயிடும். ரஜத் குப்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மெக்கன்சி கன்சல்ட்டிங்கிற ஒரு கம்பெனிக்கு பெரிய பார்ட்னராக இருந்தார், சீஃபாகவே ஆகிட்டார். அது மெக்கன்சிங்கிறது உலகத்திலே பெரிய கன்சல்ட்டிங் கம்பெனி, அதில் அவர் தலைவராக இருந்தார். அதனால் பல கம்பெனியில் அவர் போர்ட் ஆஃப் சீஃபாக இருந்தார். இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் ISB ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார், அதுக்கு ஒரு ஃபவுண்டர். இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்னு ஹைதராபாத்தில் இருக்குது. 1 வருஷத்துக்கு படித்தீங்கன்னா 15-20 லட்ச ரூபா ஃபீஸ், அதெல்லாம் ஆரம்பித்தார். ஐஐடியில் படித்தவர், பெரிய லெவலில் ஆளானவர். அமெரிக்காவில் எல்லா பெரிய கம்பெனியில் போர்டு மீட்டிங்கில் கூப்பிடுவாங்க. ஒரு கம்பெனி சிங்கார போகுதுன்னு அவருக்கு தெரியும், அந்த கம்பெனி போர்டில் இருக்கிறார் அவர். அங்கே வாரன் பஃபெட் $3 பில்லியன் கொடுக்க போகிறாங்க கடன் அப்படிங்கிற நியூஸ் வந்துடுச்சு. புத்திசாலியாக அவர் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் அவர் ஃபோனை யூஸ் பண்ணி ராஜ ராஜரத்னம்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இன்சைட் இன்ஃபர்மேஷன். இது யாருக்குமே தெரியறதுக்கு 2 நாள் ஆகும். அந்த கம்பெனியோட ஷேர் அடிபட்டு அடிபாதாளத்தில் இருக்குது. நீங்கள் அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியை வாங்குறாரு. 3 நாள் கழிச்சு பஃபெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறது, பணம் போடுறான்னு யூஸ் வருது, கம்பெனி ஸ்டாக்கு மேலே போகுது, விற்றுறாங்க, கோடி கோடியாக அடிச்சிடுறாங்க. அதுக்கு இவர் ஷேர் கிடைக்கிது. பிரீத் பாத்ரான்னு இன்னொரு இந்தியன், அவன் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி இவர் மேலே கேஸை போட்டான். இவரும் அந்த கேஸை நினமும் ஃபைட் பண்ணி பார்க்குறாரு. 4 வருஷமோ 3 வருஷமோ ஜெயில் கிடச்சிது. நீங்கள் ரஜத் குப்தா அப்படின்னு கேஸ் பார்க்கணும். அந்த ஃபோனில் நான் பேசினேன், ஆனால் இதை பேசலைன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் அந்த கம்பெனி போர்ட் மீட்டிங்லேருந்து பாதி பேசிட்டு வெளில வந்து கரெக்டாக இந்த யார் இவர் பணத்தை மேனேஜ் பண்ணுறாரோ அவருக்கு பேசியிருக்காரு. அந்த ஆள் அதே சமயத்தில் இந்த ஷேரை வாங்குகிறான் ஃபோனை வச்ச உடனே. இவர் திரும்பி போர்ட் மீட்டிங் போகிறாரு. 2 மாதத்தில் அந்த ஆள் விற்று கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறார். இந்த ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் ஃபோனில் பேசினதான் ரெக்கார்டு இருக்குது. இந்த போர்டு மீட்டிங் போது நீங்கள் எப்படி பேசினீங்கன்னு சொல்லி கன்விக்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். இப்போ அவர் உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு போர்டு மீட்டிங்கிறது ஒரு ஃபிடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அந்த இந்த சமயத்தை ஒரு போர்டு மீட்டிங்கில் பேசும்போது அந்த ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் கூப்பிட்டது தப்பு. யூ ஆர் நாட் பீயிங் ஆனஸ்ட். என்ன இப்போ ஏதாவது ஒரு பெரிய போர்டு கம்பெனி, அதனால தான் நான் ஸ்மால் கேப் கம்பெனியே பேசுகிறது கிடையாது. ஏன்னா நான் பேசுனேன்னா 10 லட்சம் பேர் என்னை பார்த்துட்ருக்கீங்க. என்னால் ஈஸியாக ஒரு தண்ட கம்பெனியை சொல்ல முடியும். இன்றைக்கே நான் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு சனிக்கிழமை உங்களுக்கு இந்த ஷேர் சூப்பர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா டியூம் அடுத்த 1 வாரத்தில் அந்த 5 ரூபா ஷேர் 10 ரூபாய்க்கு போகும். ஏன்னா எவனுமே வாங்க மாட்டான், என் ஃபாலோவர் தான் வாங்குவான். நான் 5-2 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு விற்றுட்டு 10 லட்சம் ஷேர் 8 ரூபா 80 லட்சம் ரூபா காசு சம்பாதிச்சிட முடியும். இது டோட்டலி அநியாயம். ஏன்னா ஒரு நாளில் திரும்பி அது 2 ரூபாய்க்கு வந்துடும். உலகத்துக்கே தெரியும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இந்த காசில் இந்த காசில் விற்றுருக்கிறாரு. என்னோடய பேர் ரெப்யூட்டேஷன் எல்லாம் போச்சு 80 லட்ச ரூபாய்க்கு. இல்லை அது 8 கோடியாக இருக்கட்டும், இல்லை 80 கோடியாக இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு கிடச்சிரும். ஆனால் திரும்பி நான் சம்பாதிச்ச பேரும் புகழும் எனக்கு வராது. அதனால் ஆன ராஜத் குப்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனஸ்ட்டாக இருங்க. உங்களுக்கு உங்களுக்கே ஆனஸ்ட்டாக இருங்க. சின்ன சின்ன சீட்டிங் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.